பிக் பாஸ் சீசன் 8 நேத்தோட எபிசோடோட கண்டினியூ வீடியோ தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கமெண்ட் பாக்ஸ்லாம் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை செக் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் நேற்று கண்டினியூஷனாக பார்க்கலாம். அதாவது வீட்டோட ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் அமிச்சாங்க இல்லையா, அதாவது பெண்களோட அணியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு பெண்ணையும் ஆண்களோட அணியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆணையும் அனுப்புனாங்க இல்லையா. அதாவது ஆண் வந்து பெண்களோட அணியில் சேர்ந்தார், பெண் வந்து ஆண்களோட அணியில் சேர்ந்தாங்க. இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, டைரக்ட் நாமினேஷன் வந்து இவங்க வந்து பண்ணலாம் ஒருத்தரை. அதாவது பெண் வந்து ஒரு டைரக்ட் நாமினேஷன் பண்ணலாம், ஆண் வந்து ஒரு டைரக்ட் நாமினேஷன் பண்ணலாம். இந்த அட்வான்டேஜ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து விதிமுறைகள் வந்து வகுத்துருக்காங்க. அதாவது ஆண்கள் அணியிலையும் சரி பெண்கள் அணியிலையும் சரி விதிமுறைகள் வந்து என்னென்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தண்ணி குடிக்க வரும்போது என்கிட்ட வந்து நீ கேட்கணும், நீங்கள் வந்து கிச்சனில் வந்து சமைக்க வரீங்கன்னா அந்த ஆட்களை வந்து நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம், நீங்கள் சமைச்ச பொருட்கள் வந்து நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் எடுத்து கொடுங்க, அந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகள் வந்து ஆண்கள் வந்து வகுத்துருக்காங்க. பெண்களும் ஒரு சில விதிமுறைகள் வந்து வகுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான இடம், இவங்க இருக்கிற இடம் ஒரு டார்க்கான ஒரு இடம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கிராசரி டாஸ்க் சூப்பர் மார்க்கெட் உள்ள போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து 13,500 வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து கம்மியான அமௌண்ட்டை தான் வந்து இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணி வரும்பொழுது ஆண்கள் வந்து உப்பை வந்து எடுக்காமல் வந்துடுறாங்க. இது வந்து பெண்கள் அணியிலிருந்து இவங்க வாங்குறதுக்காக ரவி அவர்கள் வந்து வாட்டருக்கு வந்து இவர் வந்து இன்சார்ஜாக இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து எங்கே வேணால் போய் உட்காரலாம் அப்படின்றத இவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கடுத்தது உப்பையும் ஆண்கள் வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸுக்கு இன்னொரு ரூல்ஸை வந்து இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஷோ வந்து இன்ட்ரெஸ்டாக போக வேண்டிய அந்த இடத்துல ஷோ வந்து அங்கே வந்து டவுன் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் எப்படி வந்து சுவாரஸ்யத்தை வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்க, யார் யார் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி டாஸ்க் வரப்போகுது அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் தெரியும். இதுக்கு நடுவில் இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு ஒரு கபோர்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பெண்கள் வந்து அவங்க பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு பகுதியான கபோர்ட்டில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. பிரிண்ட் இல்லாத கபோர்ட்டில் வந்து ஆண்களோட பொருட்கள் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பொருட்கள் வந்து சமையலுக்கு பத்தாத போது இவங்க வந்து இவங்க கபோர்ட்டில் எடுக்கிறது, இவங்க அவங்க கபோர்ட்டில் எடுக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து வைக்கிற மாதிரி கபோர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் இருந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. தீபக் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உப்பு வேணும் அப்படின்றதுக்காக இப்போது ரவி அவர்களை வந்து எங்கே வேணால் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும்பொழுது எல்லாமே அங்கே வந்து சால்வ் ஆயிடுது. இதில் வந்து ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. இப்போ வந்து தண்ணி குடிக்க வராங்க, வாங்க நீங்கள் போங்க போய் தண்ணி குடிங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம என்ன செக்யூரிட்டி கார்டா இல்லை டோல்கேட் எதனா வச்சு நடத்திட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து கேட்குறாரு. இதுக்கு வந்து நம்ம ஒரு வரைமுறையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் வந்து மற்ற ஆண்களோட பேசுகிறாங்க. இப்படி ஆண்களும் சரி பெண்களும் சரி இவங்களோட அணிகளுக்கு தேவையான ஒரு சில கண்டிஷன்ஸில் கொண்டு வரக்கூடிய மாறுதல்களை வந்து இவங்களோட அணிகளோட இருக்கக்கூடிய ஆட்களோட இவங்க வந்து பேசுகிறாங்க. நைட்டு ஃபுல்லாகவே இதுதான் போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணிக்கு போனாங்க இல்லையா ஒரு நபர், அவங்க வந்து அவங்களோட மிங்கிலாவை பார்க்குறாங்க. பவித்ரா வந்து ஆண்களோட சீக்ரெட்ஸ் அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்த போகிறாங்க, இதை எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து அப்சர்வ் பண்ண நினைக்கிறாங்க. அதே மாதிரி முத்துக்குமாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் அணியில் இவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணுறாங்க, இவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பெண்கள் இருந்துட்டு உஷாராக இவரை வந்து கிட்டேயே வர விடாமல், இல்லை இல்லை உங்கள் மேலே வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அப்படின்றத டைரெக்டாகவே சொல்கிறாங்க. முத்துக்குமார் இருந்துட்டு என்னை வந்து உங்களோட அணியில் எந்த ஒரு கான்வர்சேஷன்லையும் என்னை வந்து சேர்த்துக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கிட்டே கேட்குறாரு. ஜாக்லின் இருந்துட்டு உங்கள் மேலே வந்து எனக்கு வந்து நம்பிக்கை வரல, அதனால் நீங்கள் வந்து நாங்கள் பேசும்போது நீங்கள் குறுக்கிடாதீங்க வந்து உட்காராதீங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் மேலே வந்து எனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இந்த ஒரு கான்வர்சேஷன் முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் ரெண்டு பேருக்கும் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து ஜாக்லினை கூப்பிட்றதுக்காக உள்ளே வராரு. இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் நடுவில் வராரு. அதுக்கு முத்துக்குமரன் இருந்துட்டு இருப்பாங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே ஜெஃப்ரி இருந்துட்டு நான் எதுவுமே சொல்லியண்ணா, நான் வந்து இதை சொல்கிற சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்றத வந்து ஜெஃப்ரி வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மனஸ்தாபம் ஏற்படுற மாதிரி இருக்குது. 24/7 வந்து திருப்பியும் வந்து ஜெஃப்ரி போயிட்டு மற்ற ஆண்களோட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு சண்டை மூட்டுற மாதிரி நான் வந்து முத்துக்குமரன் கிட்டே நான் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றத வந்து ஜெஃப்ரி இருந்துட்டு மற்ற ஆண்கள்கிட்ட போய் சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு காது கொடுத்து அவர் சொல்கிறத வந்து கேட்கல. இதை வந்து
24/7 வந்து காமிச்சாங்க. இதுக்கு நடுவில் ஜாக்லின் அவங்களுடைய ப்ராப்ளத்தையும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்தாங்க இல்லையா வீட்டுக்குள்ளே, முதல்ல வந்த 4 பெண்கள் 4 ஆண்கள், இவங்களை வச்சு தான் வந்து இந்த வீடு வந்து யாருக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்க சொன்னாங்க. எந்த பக்கம் வீடு யாருக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன். அதில் வந்து பெண்கள் இருந்துட்டு நாங்கள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற நல்லா ஒரு விசாலமாக இருக்கிற இந்த வீட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்குது, இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து அந்த 4 பேரும் அதை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஆண்களை வந்து நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்கள் வந்து சொல்லி அதுக்கும் பெண்கள் அக்செப்ட் பண்ணி அந்த வீடை வந்து அவங்க எடுத்துக்கினாங்க. கடைசியாக அந்த ஜாக்லின் இருந்துட்டு, எப்படி நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி இந்த வீடை நீங்கள் எடுத்துட்டீங்க, அதுவும் ஒரு வாரம் நாமினேஷன், அதாவது பாய்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கே நம்ம நாமினேட் பண்ணாமல் இருக்கிற ஆப்ஷனாக நீங்கள் எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து கேட்க, நீங்கள் லக்ஸரியாக படுக்கிறதுக்கும் லக்ஸரியாக இருக்கிறதுக்காக வசதியாக இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து அந்த லக்ஸரியும் அந்த வசதியும் அந்த கம்ஃபர்ட்டும் எனக்கு வேணாம், நான் ஆல்ரெடி நான் கம்ஃபர்ட்டாக இருந்து தான் நான் வந்திருக்கேன், நான் வந்து வெளியிலேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் நாளே வந்து வெளியே படுக்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் வெளியிலே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன், அதாவது ஆண்களை ஒரு வாரம் நாமினேட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கினீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் ஜாக்லின் கிட்டே இருக்குது. இதை வந்து அவங்களும் வந்து மழுப்புறாங்க, பூசுகிறாங்க, எப்படி பூசினாலும் ஜாக்லின் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இன்றைக்கு வரையும் இருந்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனையும் எப்படி வந்து வலுவெடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு அடுத்தது இன்றைக்கான எபிசோடில் இவங்க வந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான புது புது கேம்ஸ் வந்து வைக்க போகிறாங்க தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நியூஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸோ அப்படிலாம் ஒன்று, ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஓகேவா. இதில் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்கலாம், ஒரு அப்டேட் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சில பேர் வந்து பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கான ஒரு ஸ்பீடான ஒரு அப்டேட்டாக வந்து இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பாக பிக் பாஸை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சினிமா பாப்கார்னுடன்.